Drop it. இதுக்கு மேல அந்த தபோல்கார் ஒன்னு சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தார்னா, ஒரு 20 வகையான விதைகளை கலந்துகிட்டு தோட்டத்துல வச்சிடுறார். அந்த 20 வகையான விதையும் 20 கைண்ட்ஸ் ஆஃப் சீட்ஸ் அது அப்படி ஜெர்மினேட் ஆகி மேல வரும்போது ஒரு 60 நாள்ல மடக்கி உழுதுறாரு மண்ணுல, ரோட்டாவேட்டரை வச்சுட்டு உழுறாரு. அப்போ 50 வருஷமா கெடுத்திருந்தீங்கனாலும் ஒரு 60 நாள்ல 2 மாசம் 3 மாசம் இந்த பூமியை மாத்தி காட்டுறோம். அப்ப என்ன 20 வகையான விதைகள்னா, 4 தானியம், 4 பருப்பு, 4 எண்ணெய் வித்து, 4 வாசன பொருள்கள், 4 உரச்செடிகள், 5 4 20. மறுபடியும் விளக்குறேன் பாருங்க. 4 தானியம்னா சோளம், கம்பு, திணை, சாமை, கேழ்வரகு, இல்ல ஏதோ ஒரு 4. அப்ப 4 பருப்புனா பாசிப்பயிறு, உளுந்து, தட்டப்பயிறு, கொள்ளு, துவரை, அவரை, மொச்சை, இது ஒரு 4. 4 எண்ணெய் வித்துன்னா ஆமணுக்கு, நிலக்கடலை, எள்ளு, சூரியகாந்தி, சோயா மொச்சை, இது ஒரு 4. அப்புறம் 4 வாசனை பொருள்னா நம்ம அஞ்சரை பெட்டியில சமையல் அறையில 4 தான் முளைக்குது. 1 கடுகு, 1 சோம்பு, 3 வெந்தயம், 4 மல்லி. 5 உரச்செடியில 4, தக்கப்பூண்டு, சணப்பு, அகத்தி, செம்ப, நரிப்பயிறு, பனிப்பயிறு, இது ஒரு 4. 5 4 20 விதைகள், ஏக்கருக்கு 20 ல் இருந்து 25 கிலோ. அது என்ன பண்ணும், பொடி விதையெல்லாம் தனியா மிக்ஸ் பண்ணிக்கணும் மண்ணோட குப்பையோட, நடுத்தரமா இருக்கிறதெல்லாம் தனியா மிக்ஸ் பண்ணணும், பெருசாக்கெல்லாம் தனியா வைக்கணும். 3 ரவுண்ட் அப்படி ஏக்கர்ல அப்படி வச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்க அது இப்படி ஒன்னொன்னு முளைச்சு வளர ஆரம்பிக்கும். அது வந்து கிட்டத்தட்ட பாதி செடி பூவுக்கு வர்ற நாள் தான் அந்த 60 நாள். அந்த 60 நாளை மடக்கி உழுதுட்டு ஒரு 10 நாள் காலி விட்டீங்கன்னா அது மக்கி அந்த நிலம் வந்து விதப்புக்கு தயாராயிடும். அதுக்கப்புறம் எதனாலும் விதைக்கலாம். இப்ப இந்த விஷயங்களை இங்க சொல்லி நம்ம சத்தியமங்கலம் ஏரியாவில் ஈரோடு மாவட்டத்தில் நிறைய விவசாயத்தை விதைக்கிறாங்க. விதைச்சு மறுபடியும் மஞ்சள் விதைக்கிறதுக்கு இல்லை மற்ற பயிர் விதைக்கிறதுக்கு போறாங்க. இப்ப மறுபடியும் ஒரு தடவை விதைக்கிறோம். 2வது தடவை விதைக்கும் போது நம்ம பயிரை விட இது உயரமா வரும்போதெல்லாம் அறுத்து அறுத்து அந்த பூமியை மூடி வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. பூமியை மூடி வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இது இங்கிலீஷ்ல மல்ச்சுன்னு சொல்லுவோம், MULCH. நான் 87 தேனிக்கு போகும்போது பகல்ல 1 மணிக்கு உளுந்து வயல்ல மல்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்கேலை வச்சு அளக்க சொன்னான், 20 சென்டிமீட்டர். மல்ச் வந்து 20 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு செய்யணும். அதே மாதிரி தெர்மாமீட்டர் உள்ள வச்சு பார்க்க சொன்னான். உள்ள வச்சு பார்த்தா வெளியில 32 டிகிரி, அடியில 28 டிகிரி, 4 டிகிரி டிஃபரன்ஸ். இந்த 4 டிகிரி டிஃபரன்ஸ் என்ன பண்ணிடுதுன்னா உள்ளுக்குள்ள குழு 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 கொஞ்சம் இருந்தது. அப்ப பூமி இலக்கிற தண்ணி ஆவி ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. முதல்து வந்து பூமி இலக்கிற தண்ணி ஆவி ஆகிற சான்ஸ் கிடையாது, அடிக்கடி தண்ணி பாய்ச்ச வேண்டியது. ரெண்டாவது என்ன பண்ணுதுன்னா, களைச்செடிக்கு பயிர் செடியை விட அதிகம் வெயில் வேணும். ஆனா இது இல்லாம பண்ணிடுறதுனால களைச்செடி வளரல, களை வெட்டுற வேலை உங்களுக்கு கிடையாது, வீடு செப்பரேஷன். 3வது, மண்புழுவுக்கு அது ஷெல்டர் ஆயிடுது. மண்புழுக்கு வெயிலும் பிடிக்காது வெளிச்சமும் பிடிக்காது. அதனால எப்ப மூடாக்கு போட்டுருவீங்களோ மண்புழு அங்க வந்துருது, அதுக்கு ஷெல்டரும் ஆயிடுது, சாப்பாடும் ஆகி போகுது. 4வது, இதுவே மக்கும் போது மண் தோஷமாக மாதிரி பல 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 போயிடுது. அதனால கெட்டு போன நிலம் 50 வருஷமா கெடுத்திருந்தாலும் நல்லவே கேட்கற விஷயம் தான். நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு. நாங்க ஃபெர்டிலைசர் போட்டு பெஸ்டிசைட் அடிச்சு கெட்டு போன நிலத்தை என்ன செய்யறதுன்னு கேட்கறாங்க. கெட்டு போன நிலத்தை மாத்துறதுக்கு இதான் பக்குவாக்கா சொன்னது, இந்தியா முழுது செஞ்சிருக்காங்க விவசாயிகள். இது மாதிரி என்ன பண்ணணும்னா பொருள்களை கொண்டு வந்து வளர்த்து முதல்ல வந்து மடக்கி விழுதுக்கணும், 2வது தடவை விதைக்கல மூடாக்கு போட்டுக்கணும். மூடாக்க விளக்கிட்டு என்ன விதையினாலும் விதைக்கலாம், அது பாட்டுக்கு வளரும் விளையும். அதான் காட்டுக்குள்ள நடக்கிறது. ஜஸ்ட் காப்பி வாட் இஸ் நேச்சர். காப்பி அவ்வளவு நல்லா இருக்காதான், ஒரிஜினல் மாதிரி இருக்கா? அதுதான் நம்ம கார்பன் பேப்பர் வச்சு எழுதினா அது ஒரிஜினல் மாதிரியா இருக்குது? இருந்தாலும் வேற வழி கிடையாது, அவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியும். நம்ம மனுஷன் என்ன செய்யணும்னா நேச்சரை காப்பி அடிக்கணும். இந்த இடத்துல பண்ணி எடுத்து எங்க யாராவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, இல்ல ஏதாவது டவுட்ஸ்?